தொடர்ந்து ஒரு என்கரேஜ் பண்ணார் அந்த ஜிங்கிள்ஸ் வரும்போது அந்த மியூசிக் வந்து தேர்ட்டி செகண்ட்ஸுக்குள்ளே இவன் வந்து என்னமோ வித்த பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு பிரமிப்பு இருந்தது அந்த நேரத்தில் ராஜாவோட தொலைக்காட்சி வந்ததுக்கப்புறம் வயலும் ஆரம்பிக்கும் போது ராஜாவை கூப்பிட்டு எனக்கு நீ தான் எனக்கு வந்து இந்த அதே மியூசிக் அதே டியூன் தான் எனக்கு வேணும்னு கேட்டு வாங்கி பண்ணி ஃபஸ்ட்டு தூர்தர்ஷனில் வயலூர் ரிஜிஸ்டரில் ஃபஸ்ட்டு நேம் டி ராஜா இரநூத்தம்பது ரூபா தான் பேமெண்ட்டு இன்க்ளூட்ஸு இஸ் ஆர்கெஸ்ட்ரா ஒன் மினிட் எனக்கு பண்ணி கொடுத்தாரு அந்த அருமையான அந்த மியூசிக் சமாச்சாரங்கள் வந்து ராஜாவுனுடைய டியூன் வந்து நான் ரசித்ததுனால தூர்தர்ஷனில் என்னுடைய முதல் ப்ரொடக்ஷனில் வந்து அப்போ இளையராஜாவை வரல ராஜா தான் ஸ்கூட்டர் தான் வருவா அப்போலாம் கார் கிடையாது ப பாலுட்டை இங்கே இந்த பத்து பாட்டு முதல்ல ராகமும் அனு அனுராகமும் ஒரு தெலுங்கு பாட்டிலேருந்து பக்தி பாடல ஆரம்பிப்பார் கங்கை அமரன் வந்து அதை தமிழில் மாற்றி கொடுத்தார் ராகமும் அதன் தாழ அதன் நாதமும் விட்டு தமிழில் மா கொடுத்து நீ தெலுங்கு பாட்டை முதல்ல ஆரம்பிக்காத தமிழில் ஆரம்பிச்சு சொல்லி அமரன் வந்து அதை தமிழ் படுத்தி கொடுத்து பாட்டு கம்போஸ் பண்ணி கொடுத்தேன் அதே டியூன் அப்புறம் மாதமாக பாடி ஆரமிச்சு பண்ணாலும் பத்து பன்னெண்டு பாட்டு பாலிவுட் ஸ்பெஷாலிட்டி வந்து கிஷோரோட சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் மாமட் ரஃபி வந்து உயிர் எனக்கு பேரம் போறந்தான்னா ரஃபின் தான் பேர் முகமது ரஃபின் தான் பேர் வைக்க அந்த அளவுக்கு ஒரு ரஃபீ மேலே அவ்வளோ ஒரு குருபக்தி அவ்வளோ ஒரு மரியாதை உண்டு மேடையில் அவர் பாடுறது வந்து பாலு கிஷோரோட சாங்ஸ் நிறைய ஹிந்தி சாங்ஸ் நிறைய பாடுவார் அந்த ஒரு பத்து சாங் வரிசையாக தொடர்ந்து பாடி முடிச்சுட்டு அடுத்த யாராவது வாசு வேறு யாராவது பாட ஆரம்பித்தாங்கன்னா ஸ்கூட்டர் எடுத்து வெளியில் வந்தாங்கன்னா அது முடிஞ்சு போச்சா அப்படின்னா இல்லை விஸ்வநாதன் கச்சேரி இருக்காங்க ரெண்டே பாட்டு தான் போயிட்டு வந்துடலான்ட்டு ஸ்கூட்டரில் ஏறிட்டாங்க இந்த கச்சேரி பிடிச்சி இங்கே நடந்துட்டு இருக்கும்போது பாதையில் பிரேக் விட்டுட்டு பாதில் ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு நேராக இங்கே வந்து விஸ்வநாதை வந்து ரெண்டு இயற்கை நிமிளிய கண்ணி பௌர்ணமி ரெண்டு பாட்டு தான் விஸ்வநாதன் மியூசிக்கில் அவர் பாடினது ஆயிரமணி லேவா வந்து கேவி மகாதேவன் மியூசிக் இது இந்த ரெண்டு பாட்டு தான் ரெண்டு பாட்டு பாடுனோட நானூறுபா போனால் அப்போது அது வாங்கி கண்ணில் ஊற்றி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு திரும்ப ஸ்கூட்டரில் திரும்பி வரும்போது பவுதம்மிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் சென்னை தொலைக்காட்சி முன்னாள் இயக்குனர் எழுத்தாளர் எம் எஸ் பெருமாள் அவர்களை இன்று சந்திக்க இருக்கிறோம் அவருடன் பேசலாம் வணக்கம் அகில இந்திய வானொலி தொலைக்காட்சி இயக்குனர் ஆலையும் போது நிறைய ஆளுமைகளை சந்திச்சிருக்காங்க அதை பற்றி நிறைய பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ உங்களோட நாடத்துல தான் வந்து பாரதி ராஜாலாம் நடிச்சிருக்காங்க ஒரு சித்திரம் அது வந்து தீயணைப்பு பற்றின ஒரு சித்திரத்துக்கு அதில் வந்து அந்த தீயணைப்பு அதிகாரியா வருவார் பாரதி ராஜா நடிச்சது அப்போ அது இது நான் பண்ணியிருந்தேன் வேதனை தீரும் வெளிச்சம் வரும் அப்படின்ட்டு ஒரு டைட்டில் அதுல வந்து பாரதி ராஜா அப்போ எனக்கு அவர் வந்து சினிமா டைரக்டரா வருவாருன்னோ இந்த அளவுக்கு ஒரு ஒரு ஆளுமையா இருப்பாருங்கிறது தெரியாது வாய்ஸ் ஆர்டிஸ்ட்ல எத்தனையோ பேர்ல ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனா அந்த குரல் வந்து அருமையான ஒரு ஒரு மா ஒரு நம்மளை பிரமிக்க வைக்கக்கூடிய குரல் அப்படிங்கிறனால நிச்சயமாக என்ன வாய்ஸ் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்காக தான் அந்த அதிகாரி கேரக்டர் போட்டிருக்கேன் அத்தாரிட்டேட்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன் காஸ்டிங்கில் வந்து வரும்போது அப்பா அந்த மாதிரி பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அவர் வேறு ஏதோ ஒரு கேரக்டர் வந்து பண்ணணுன்னு ஆசைப்பட்டார் இந்த ஸ்லம்ல இருக்கிற மாதிரி பண்ணான்ட்டு யோ உனக்கு நல்ல குரல் இருக்கியா ஒரு அதிகாரி அத்தாரிட்டேட்டிவாக இருக்குது வாய்ஸ் நீங்கள் ரோவில் பண்ணு நீங்கள் சில கூட இருக்கும்போது தான் எங்கள் இளையராஜா கங்கே மரம்லாம் வந்து அந்த விளம்பரங்களுக்கு ஜிங்கு சமைக்க வந்திருக்கு ரேடியோவில் ரேடியோவில் இருக்கும்போது மிஸ்டர் மகாதேவன் அசிஸ்டன்ட் டேரக்டர் இருந்தாங்க அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் டேரக்டர் அவர்தான் வந்து ராஜா அமர் அவங்க அண்ணன் பாஸ்கர் இந்த மூணு பேருக்குமே மாத்தி மாத்தி கான்ட்ராக்ட் கொடுத்து மூணு பேரும் ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் கான்ட்ராக்ட் யாரோ ஒருத்தர் பேர்ல இருக்கும் அப்படிதான் அவருக்கு குரூப்னு போட்டால் ஒருத்தர் ஒன் டூ த்ரீன்னு போட்டு நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் போட்டு இருபத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபாய் அவ்வளவுதான் பேமெண்ட்லாம் பெரிய பேமெண்ட் கிடையாது தொடர்ந்து அவர் என்கரேஜ் பண்ணாரு அந்த ஜிங்கிள்ஸ் வரும்போது அந்த மியூசிக் வந்து தேர்ட்டி செகண்ட்ஸுக்குள்ள இவன் வந்து என்னமோ வித்த பண்றானே அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு பிரமிப்பு இருந்தது அந்த நேரத்துல ராஜாவோட இதுகள் இன்னொரு இது என்னென்னா நான் விவாத பாரத்தில் ஒர்க் பண்ணும்போது வண்ணச்சூடர்ல வந்து என்னுடைய ஃப்ரெண்டு துரசாமி அவர் மண்பொம்மை ஜி சீனிவாசனுடைய நாடகம் வந்து மண்பொம்மை ஸ்டேஜ் பிளே வந்து அடாப்ட் பண்ணி கொடுத்தாரு அதுக்கு டைட்டில் மியூசிக் வந்து ராஜா வந்து வாசிச்சது அந்த மியூசிக் வந்து எனக்கு ரொம்ப ஹாண்டிங்காக இருந்தது நல்ல ஃப்ளூட்டில் ஆரம்பித்து அருமையான மியூசிக் இப்போ இது வந்தது தொலைக்காட்சி வந்ததுக்கப்புறம் வயலும் ஆரம்பிக்கும் போது ராஜாவை கூப்பிட்டு எனக்கு நீ தான் எனக்கு வந்து இந்த அதே மியூசிக் அதே டியூன் தான் எனக்கு வேணும்னு கேட்டு வாங்கி பண்ணி ஃபர்ஸ்ட் தூர்தர்ஷன்ல வயலும் ரிஜிஸ்டரில் ஃபர்ஸ்ட் நேம் டி ராஜா இரநூத்தம்பது ரூபா தான் பேமெண்ட் இன்க்ளூட்ஸ் ஆஃப் இஸ் ஆர்கெஸ்ட்ரா ஒன் மினிட் எனக்கு பண்ணி கொடுத்தாரு அந்த அருமையான அந்த மியூசிக் சமாச்சாரங்கள் வந்து ராஜாவுனுடைய டியூன் வந்து நான் ரசிச்சதுனால தூர்தர்ஷனில் என்னுடைய முதல் ப்ரொடக்ஷன்ல வந்து அப்பா இளையராஜா வரல ராஜா தான் மியூசிக் தான் பண்ணது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி ஆரம்பித்து இன்னை வரைக்கும் போயிட்டு இருக்கு அந்த காலங்கள்ல சொல்ல முடியுமா நிறைய இருக்கு ஒரு ரெண்டு தலைமுறையாக நாங்க வந்து மீடியாவில் சம்மந்தப்பட்டது அப்பா வந்து சுக்கி சுப்பிரமணியன் ஆல்இண்டிய ரேடியோ திருச்சியில் வந்து ஸ்டாஃப் ஆர்டிஸ்ட் வாய்ஸ் ஆர்டிஸ்டும் பிளே ரைட் ஆல்சோ அந்த தொடர்புகள் இருக்கும்போது அன்னையிலிருந்தே இந்த டி கேஷ் முகன் ஆட்சி சாஸ்தர்ராமாம இவங்க எல்லாம் திருச்சி ஆல்இண்டிய ரேடியோ நடிக்க வரும்போது அந்த தொடர்புகள் வந்து ரெண்டு தலைமுறையா நம்மளோட குடும்பத்தோட பழகுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது இந்த மீடியா வந்ததுக்கு அப்புறம் வந்து உள்ள இன்சிடென்ட்ஸ் வந்து நிறைய எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா கலைஞர்களுடையும் இன்க்ளூடிங் சிஎம் டாக்டர் கலைஞர் அவரோடையும் நம்ம இன்டராக்ட் பண்றக்கூடிய அளவுக்கு வந்து ஆல் இண்டியா வீடியோல இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட் நடந்தது இந்த தொலைக்காட்சி வந்ததுக்கு அப்புறமும் அவரை வச்சு முத முதல்ல ஸ்டுடியோல கூப்பிட்டு கவியரங்க நடத்துனது என்னுடைய நிகழ்ச்சி அந்த கொடுப்பு எனக்கு தான் அதே மாதிரி எஸ்பிபி வந்து எனக்கு வந்து இயற்கை நிமிளைய கண்டி பாட்டை கேட்டுட்டு ஏதோ ஒரு தேட்டரில் படம் பார்த்தேன் அந்த பாட்டு ரொம்ப ஹாண்டிங்காக இருந்தது அங்கே அந்த ஏரியா தான் அந்த பையன் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபோ நம்பர் வாங்கிட்டு ஃபோன் நம்பர் அட்ரஸ் வாங்கிட்டு அன்றைக்கி ஈவினிங் போய் பார்க்க போய்ட்டு நாலு வந்திருக்கேன் வந்துருக்கேன்னொடன்னே இங்கேயும் ஸ்கூட்டரில் போய்ட்டு ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்து இறங்குறாரு அங்கே பார்த்ததுக்கப்புறம் பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்றும் கேட்கல வந்து இந்த பா படம் பார்த்தேன் தம்பி நல்லா இருந்தது அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது கொஞ்சம் இன்னொரு கேட்கணும் போல இருக்கணுன்னே உடனே தெருவிலே ஸ்கூட்டர் நிறுத்திட்டு உட்காந்து பாட ஆரம்பிச்சிட்டாரு அப்படி பாடும்போது கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ நான் ஒத்துக்கிறேன் நீ தான் அந்த பாட்டை பாடணுன்னு அன்னையிலேருந்து இன்னும் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஆடிஷன் வச்சு ஒரே ராட்சசன் நீ தான்டா அப்படிப்போம் நீங்கள் நாங்கங்கிறதெல்லாம் போய் நீ நாங்கிற அளவுக்கு நாங்கள் பேசி இது பண்ண ஆரம்பிச்சது திருமகள் தேடி வந்தால் ஒரு பாட்டில் வந்து மஞ்சள் தந்தவள் விசாலாட்சி காமாட்சின்னு வந்தோடனே என்னடா சீச்சின்னு அப்படின்னு பாட்டுக்கு கொஞ்சம் உச்சரிப்பு கொஞ்சம் சரியாக பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னு அதுலேருந்து என்ன பண்ணாருன்னா எதாவது ரெக்கார்டிங் முக்கியமான ரெக்கார்டிங் இருக்கும்போது அந்த அப்போல்லாம் வந்து ஒரு நாள் ரிகர்சல் ஒரு நாள் ரெக்கார்டிங் அப்படி தான் இந்த பழக்கம் பிறந்தது இப்ப தான ட்ராக் போட்டுட்டு போய் அப்படியே பாடுறாங்க ஒரு நாள் ரிகர்சல் இருக்கும் பாடிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் கடமலா தமிழாக இருக்கு கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வருவாருங்க இல்லை ஃபோன்லேயே கேட்டு இந்த மாதிரி இந்த வார்த்தைக்கு ப்ரொனசேஷன் எப்படி இருக்கணும் அப்படி விஷயம் வந்து சொல்லி கொடுக்குறாரு கேவி மாமா வந்து சொல்லி புகழேந்தி கரெக்ட் பண்ணி கொடுப்பாரு எனக்கு இருந்தாலும் கொஞ்சம் கேட்டுக்கணும் நீ நாளைக்கு என்ன திட்டப்படாதது ஃப்ரெண்ட்ஷிப்பில் அப்போ சிவாஜி கே நம்ம முதல்ல பாட்டு பாடுறேன் ரெண்டு நாள் எனக்கு தொடர்ந்து ரிஹர்சல் வச்சிருக்காங்க ரிகர்சலுக்கு வரணும் சரி நான் இன்னைக்கு ஆஃபீஸில் இருந்து வேலையாக இருந்து போக முடியல ரெக்கார்டிங் வரண்டாம் அப்படின்னா ரெக்கார்டிங் நான் போக முடியல அப்புறம் பார்த்தா மதியானம் ரெண்டு மணிக்கு ஸ்கூட்டரில் வந்து வேகாத வெயில் ஸ்கூலில் வந்து பாட்டை எடுத்துகிட்டு வந்து நீ கேட்டு சொல்லு இந்த பாட்டை அப்படின்ட்டு நான் போட்டு கேட்ட உடனே பார்த்தா நல்லபடியாக அருமையாக வந்து ஹம்மிங் பாடி இருப்பாங்க அருமையான பாட்டு போட்டு வைத்த பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது எங்கள் ஆஃபீஸர் உள்ள வந்தாரு என்ன என்ன புதுசா பாட்டு அப்படின்னாரு ஆமா இன்னைக்கு பாலு கொண்டு கொடுத்தான் அப்படின்னாரு ரைட்ஸ் இருக்கான நம்ம வெட்டில் பூச்சின்னு டைட்டில் இருக்கும் முதல்ல ராம்குமார் ஃபிலிம்ஸ் இருக்குமாமா நம்ம எங்கள் ஆஃபீஸர் வரும் எங்கள் சொந்தக்காரர் இருக்குமாம் தட்டி விடுமா பிள்ளை அப்படின்ட்டு ஏன்னா கமிட்டி கே வந்து கேட்கல ஏன்னா அப்போ வந்து ஒரு ஒரு பண்பாட்டு கமிட்டி ஒன்று இருக்கும் குஹான் மீப்பா சோமோ எல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு இதில் வந்து இந்த மாதிரி இந்த முனகல் சத்தம் பல்கராக இருக்குது இந்த வார்த்தை வந்து உச்சரிப்பு சரியில்லை ஏதாவது கரெக்ஷன் சொல்லுவாங்க இலக்கிய சம்மந்தமான விஷயங்களாக இருந்தால் அதுக்கு வந்து எஃபெக்ட்ஸ் வந்து வரும்போது குஹன் மாதிரி ஆட்கள் வந்து அவங்களாம் வந்து அதெல்லாம் ஒரு சீப் டேஸ்ட் அது இட்ஸ் நாட் அன் குட் டேஸ்ட் அனுபவம் புதுமை பாட்டே போட விட மாட்டாங்க அதெல்லாம் வந்து நாட்டு அப்ரூவ்ட் போட்டு வச்சுருப்பாங்க அப்புறம் எங்கள ஆண்டிபன் சார் வந்ததுக்கப்புறம் அந்த நாட்டு அப்ரூவ்டுங்க மேலே வந்து சீல் போட்டு சிபிஎஸ்னு கமர்ஷியல் சர்வீஸ் சீல் ஓட்டிட்டு அப்ரூவ்டுன்னு இப்படி தட்டி விட்டுருவான நல்ல பாட்டுகள் இன்னைக்கு எல்லாம் வர பாட்டுக்கெல்லாம் கேட்கறதுக்கு அன்னைக்கெல்லாம் இவ்வளவு சென்சார்ஷிப் தேவையில்லைன்றது சென்சாரான படத்துல இருந்து ஒரு பாட்டை போடுறதுக்கே வந்து சென்சார் ஒரு பண்பாட்டு கமிட்டி வச்சிருப்பாங்க கமிட்டி மாமா அப்படின்னா இந்த பாட்டை வேண்டாம்னு சொல்றதுக்கு எவனா ஒரு பொறந்து போடுறா பேசிட்டேன் போட்டு விட்டேன் அன்றைக்கி ஈவினிங் வந்து இந்த சிவாஜிக்காக பாட்டு பா பாடியிருக்க சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் இந்த நைட் ஷோ போகிறதா ப்ரோக்ராம் நான் எட்டு மணிக்கு ப்ரோக்ராம் முடிச்சதுக்கப்புறம் தஞ்சாவணன் தான் அனௌன்ஸ் பண்ணேன் தஞ்சாவணன் சிவாஜினுடைய கேம்ப் அவர் கலங்கண்டு கவிஞன் எழுதியிருக்காரு அவர் சிவாஜினுடைய ரைட்டர் அவர் அவருடைய சிவாஜியோட ஊரங்க நாடகங்களுக்கெல்லாம் படங்களில் வரதெல்லாம் அவர் தான் எழுதியிருக்காரு அவர் என்ன பண்ணால் இன்று காலை ஒளிப்பதிவு செய்யப்பட்ட பாடல் அப்படின்னா அந்த ஒரு ஸ்பெஷல் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்து அதை டு டிரா தி அட்டென்ஷன் கூட்டு அந்த பாட்டை போட்டு முடிச்சாச்சு ரொம்ப சந்தோஷமாக சாயங்காலம் படத்துக்கு போக போகணும்னு சொல்லிட்டு ஷோ போகிறேன்னு வீட்டுக்கு போகிறோன்னு எங்கடா கிடச்சிது உனக்கு அந்த பாட்டு அப்படின்னா ஏன்னா நீ தானே கொண்டு கொடுத்தேன் பாவி நான் வந்து ஓகே ஆச்சா ஆகலேனு தெரியாது விஸ்வநாத் சார் கேட்க நான் கேட்கக்கூட இல்லை அது பாட்டை என் ஆசைக்கு கேட்டேன் ஒன்று த்ரீன் டேப்பில் எடுத்து கொடுத்தா நீ கேட்க தானே கொடுத்தேன் நிமிட் பிடிச்சி தட்டி விட்டுட்டேன் எந்த டேக்கு ஓகேங்கிறதே வந்து ஏழு டேக் வச்சு போச்சு போயிருக்குது எந்த டேக்கு ஓகேன்னு வந்து மியூசிக் லேட்டர் ஓகே பண்ண டேக்கு டேப் வந்து நான் வெளியில் கொடுத்தேங்கிறது பெரிய அது நீ அதை ப்ராட்காஸ்டர் பண்ணி விட்டுருக்கேன் ஊர் போட்டு விட்ருக்கேன் நீ இனிமேல் நான் வந்து விஷ்ணுநாதன் சரெக்டாக நான் பார்க்க முடியுமான்னு என்னடா அவ்வளோ அவசரமாக அவனுக்கு புகழுக்கு வந்து அவ்வளோ அலையறான்னு கேட்டான்னு என்ன பண்ணுறது இனிமேல் எனக்கு சான்ஸ் கொடுக்காட்ட பரவாயில்லை இதனால் அவரை என்ன என்கரேஜ் பண்ணதுக்கு நான் என்ன மரியாதை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அப்செட் ஆகிட்டோம் படத்தை போகிறது கேன்சல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் விஷ்வநாத் வீடு வந்து எங்கள் நான் இருந்த வீட்டில் ஒரு அடுத்த திரு சாம்சம்லாம் இருந்தாங்க நான் அங்கே அந்த ஏரியா இருந்தேன் காலையில் அவர் வீட்டுக்கு போய் நின்ற இந்த மாதிரி ஆர்டிட்டுன்னு வந்திருக்கேன் அப்பாவுக்கு தெரியும் அவருக்கு வந்தோடனே நானே வந்து வரணும்னு நினச்சேன் அப்படின்னாரு வேறு பக்குன்னு ஆகிப்போச்சு ஏன்னால் பாட்டை போட்டதுக்கு வந்து இவர் ஏதாவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்காரு போட்டிருக்கு அப்படின்ட்டு இல்லைன்னே அது வந்து கொஞ்சம் உங்களை கேட்காமல் அந்த பாட்டை வந்து மட்டும் பாலு கொண்டு கொடுத்தா அந்த பாட்டை நான் நான் கேட்டேண்ணே நல்லா வந்தது அது இன்று காலையில் செய்து பட்டன் போட்டு அது வேறு வந்துருங்க அதுக்கு என்ன வருத்தப்படுறீங்க நீங்கள் இல்லை மன்னிப்பு கேட்க வந்தாரு மன்னிப்பா எதுக்கு மதிப்பு இல்லை இந்த மாதிரி இன்னைக்கு காலைய வரைக்கும் விஸ்வநாதன் செயலாக இருக்கான் வேலை பார்க்குறாங்கிறத அவ்வளோத்துக்கு சொன்னீங்கல்ல எந்த டேக் உடனே ஒரு ஃபோன் பண்ணி கேட்டார் பாலுக்கு எந்த டேப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தீங்க எந்த டேக் கொடுத்தீங்கன்னு ஃபோர்த் டேக் கொடுத்தோம் அப்படின்னா அதை ஃபோர்த்தில் வந்து ஏதோ ஒரு பிஜிஎம்ல தேர்ட் பிஜிஎம்மில் ஒரு சித்தார் பீட்டு வந்து ஷார்ப்பாக போயிடுச்சு அப்படிங்கிறனால மோர் எடுக்கலான்னு பண்ணாங்க ஒரு பாதியில் கட் ஆகி ஏழாவது டேக் ஓகேன்னு ஃபோர் அண்ட் செவன் ஓகேன்ட்டு போயிருக்காரு ஸோ அந்த ஃபோர் நான் எடுத்து கொடுத்தேங்க அதுதான் ஃபைனல் பாக்கி எல்லாத்தையும் டெலிட் பண்ணுங்கள் ரேஸ் பண்ணுங்கள் சொல்லிவிட்டு எப்போ உலகம் முழுக்க அந்த பாட்டை கேட்டாச்சோ அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ரசிச்சதுக்கு அப்புறம் அந்த பாட்டை திருத்துறதுக்கு நான் யாரு விஸ்வநாதங்கிற கிரேட் அவரோட கிரேட்னஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு தான் இது ஒரு சந்தர்ப்பம் எனக்கு அதுக்கப்புறம் நான் நிறைய டிவிக்கு வரும்போது எல்லாம் பார்த்துருப்போம் பேசியிருக்கோம் ஹைதராபாத்ல வந்து அவருக்கு வந்து நேஷனல் ஆர்டிஸ்ட்னு அவங்களுக்கு வந்து ஹைதராபாத் தூர்தர்ஷனில் ஒரு ஆனர் பண்ணாங்க பாலுமொழி சார் விஸ்வநாதன் சார் அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேருக்கு வந்து நேஷனல் ஆர்டிஸ்ட்னு ஒரு ரெகக்னிஷன் கொடுத்து பண்ணாங்க அந்த விழாவில் போயிருக்கும் போது அங்க பார்த்துட்டு அவர் யாராக இருந்தாலும் அன்னையே தான் கூப்பிடுறாரு ஆஃபீஸ் பாய் மக்கொண்டு ஆஃபீஸ் பாய் அண்ணேயே தான் கூப்பிடாருட்டு அண்ணா என்ன ஒன்று என்ன அண்ணன் உங்களுக்காக தான் நான் அந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தேன் பார்க்குறதுக்கு அவந்தேன் அப்படின்னு தமிழ் கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கு எனக்கு தமிழுக்கு வார்த்தை கேட்க சந்தோஷமாக இருக்குது ரொம்ப அந்த கடைசி வரைக்கும் அவரோட அந்த தொடர்பு கிடச்சதுக்கு எனக்கு அந்த இந்த இன்சிடெண்ட் தான் முதல்ல இது மாதிரி ஆல் இண்டியாவில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு இருந்த இது இருக்கு தூர்தர்ஷன் வந்ததுக்கு அப்புறமும் வந்து கான்டாக்ட்ஸ் எனக்கு நிறைய அந்த மீடியாங்கிறது வந்து கிளாமரஸ் மீடியா ரேடியோவில் வந்து ரேடியோவுக்கு எல்லாரும் வந்து இப்போ இப்போ நிகழ்ச்சிக்கு வரும்போது வரவங்கெல்லாம் ஆல்ரெடியில் வாய்ஸ் தானே கேட்க போகுது ஜெமினி மாமா ஜெ வந்திருக்கார் சாவித்ரி வந்திருக்காங்க சிவாஜி ஒரு பிள்ளை ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்பாவோட பிள்ளையில ஆக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே ரேடியோக்கு வருவாங்க இது பண்ணுவாங்க தூர்தர்ஷனுங்கிறது வந்து புதுசாக வந்ததுனால அந்த இடத்துல அந்த கிளாமர் விஷுவல் மினி சினிமாங்கிற அளவுக்கு அவங்களுக்கு இருந்ததுனால மலர் நினைவுகள் நிகழ்ச்சி நான் அந்த ஆரம்பிச்சது அந்த இதில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் சார் வச்சு ஆரம்பிச்சி அதில் தொடர்புகளில் வந்து பத்மினிமா சாவித்ரி மனோரமா கண்ணதாசன் கேஷ் கோபாலகிருஷ்ணன் கேஆர் பூஜா எல்லா எல்லாரையும் வந்து நிகழ்ச்சிக்கு வர எம் கே ராதா பெரியவர் அவரை 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 வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு எனக்கு எனக்கு அந்த இதுக்கு கிடச்சிது எனக்கு அது வந்து நிறைய தொடர்புகள் நம்ம கிடச்சிது இளையராஜா பாஸ்கர் கங்கையார் ஒன்றும் வந்து பிரதர்ஸ் பேரெல்லாம் கச்சேரி பண்ணுவாங்க அதில் வந்து ஒரு பத்து பாட்டு பன்னெண்டு பாட்டு பாடுவார் இளையராஜா சிவாவுக்கு வரதுக்கு முன்னாடி ஆமாம் இளையராஜா இளையராஜாக வரதுக்கு முன்னால உள்ள எல்லாம் செவன்டிஸ் அந்த எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சு அந்த பீரியடில் உள்ள அப்போ வந்து இங்கே இதில் அண்ணாமலை மன்றத்தில் வந்து எம்எஸ் விஷ்ணா கட்சி நடக்கும் அதில் எங்கேட் கல்யாண மண்டபம் மையத்தில் ஸ்கூட்டர் தான் வருவா அப்பெல்லாம் கார் கிடையாது பா பாலுட்டை இங்கே இந்த ஒரு பத்து பாட்டு முதல்ல ராகமும் அந்த அனுராகமும் தெலுங்கு பாட்டிலேருந்து பக்தி பாடல ஆரம்பிப்பார் கங்கை அமரன் வந்து அதை தமிழில் மாற்றி கொடுத்தார் ராகமும் அதன் தாழ அதன் நாதமும் விட்டு தமிழில் மா கொடுத்து நீ தெலுங்கு பாட்டை முதல்ல ஆரம்பிக்காது தமிழில் ஆரம்பிச்சுன்னு சொல்லி அமரன் வந்து அதை தமிழ் படுத்தி கொடுத்து பாட்டை கம்போஸ் பண்ணி கொடுத்தார் அதே டியூன் மாதிரி பாடி ஆரம்பிச்சு போனால் பத்து பன்னெண்டு பாட்டு பாலிவுட் ஸ்பெஷாலிட்டி வந்து கிஷோரோட சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் மஹமட் ரஃபி வந்து உயிர் எனக்கு பேரம் போறந்தான்னா ரஃபின் தான் பேர் முகமது ரஃபின் தான் பேர் வைக்க அந்த அளவுக்கு ஒரு ரஃபி மேலே அவ்வளோ ஒரு குருபக்தி அவ்வளோ ஒரு மரியாதை உண்டு மேடையில் அவர் பாடுறது வந்து பாலு கிஷோரோட சாங்ஸ் நிறைய ஹிந்தி சாங்ஸ் நிறைய பாடுவார் அந்த ஒரு பத்து சாங் வரிசையாக தொடர்ந்து பாடி முடிச்சுட்டு அடுத்த யாராவது வாசு வேறு யாராவது பாட ஆரம்பித்தாங்கன்னா ஸ்கூட்டர் எடுத்து வெளியில வந்தேன்னா அது முடிஞ்சு போச்சா அப்படின்னா இல்ல விஸ்வநாத் கச்சேரி இருக்காங்க ரெண்டே பாட்டு தான் போயிட்டு வந்துடலான்ட்டு ஸ்கூட்டர்ல ஏறிட்டாங்க இந்த கச்சேரி இருக்கும்போது பாதையில பிரேக் விட்டுட்டு பாதையில ஸ்கூட்டர் எடுத்துட்டு நேரம் இங்க வந்து விஸ்வநாத வந்து ரெண்டு இயற்கை நிமிளைய கண்ணி பௌர்ணமி ரெண்டு பாட்டு தான் விஸ்வநாதன் மியூசிக்கில் அவர் பாடினது எழை ஆயர்மணி வந்து கேவி மகாதேவன் மியூசிக் இது இந்த ரெண்டு பாட்டு தான் ரெண்டு பாட்டு பாடுனோடனே நானூறுபா போனால் அப்போ அது வாங்கி கண்ணில் ஊற்றி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு திரும்ப ஸ்கூட்டரில் திரும்பி வரும்போது மியூசிக் கேட்கு தாண்டி வந்தோன்னா ஹே ரமணன் கச்சேரி இருக்கு கிஷோர் சாங் நல்லா பாடுவான் அவர் கேட்கலாம் அப்படின்ட்டு உடனே போய் சைட் விங்ஸ் நின்று ரெண்டு டிவர் ரெண்டும் ரெண்டு பாட்டு எங்கே பார்த்தோன்னே ரமணன் எங்கே பார்த்துட்டு இந்தியா அப்படின்னு கேட்டு உடனே கிஷோர் சாங் ஆரம்பிக்குது கேட்க வேண்டியது கேட்டு ரசிச்சுட்டு ஸ்கூட்டரில் வரும்போது ரமணன் என்ன டச்சஸில் பாடுனாரோ அதை அப்படியே வந்து பாலு பாடிட்டு வரும் மேடைக்கு வந்தோடனே அதை உடனே மிருக பாட வேண்டியது தன்னை வளர்த்துக்கிறதுக்கு வந்து பாலு பண்ண அப்புறம் அப்புறம்லாம் ஒரு நாளைக்கு பத்து பாட்டு பதினாலு பாட்டெல்லாம் வந்து பதினாலு பாட்டு ஒரு நாளைக்கு வந்து ட்ராக் உனக்கு என்ன மேலே நின்றால் அந்திமழை பொழிகிறது இந்த மாதிரி எல்லா ஹிட் சாங்ஸ் கூட ஒரே நாளில் பாடுது ஆச்சரியமான விஷயம் அந்த குரலுக்கு வந்து ஜேசுதாஸ் வந்து ரெக்கார்டிங் வந்தாருன்னா தூர்தர்ஷன் ரெக்கார்டிங் வந்தாலும் சரி வெளியிலேயும் சரி அவர் வந்தாருன்னா அப்படி கை காமிக்கிறதோடு சரி பேசுகிறேன் வாயே திறக்க மாட்டார் குறையே வந்து பேசுறதுக்கு பயன்படுத்த மாட்டார் இந்த சண்டான வந்து நின்றவுன்னே கையில் கை நான் வந்து காஃபி வச்சுருந்தேன்னா எடுத்து ஒரு சிப்பு குடிச்சிட்டு கையில் சிக்ரெட் இருந்தோம் எடுத்து தவிடேன் அதுக்குள்ளே யாரோ கூல்ட்ரிங்க் வந்து கொடுத்தானே அதிகம் எப்படி செல்லுன்னு சாப்பிட்றா சொல்லுங்க பகவான் கொடுத்துருக்கான் இது வரைக்கும் கெடுக்காம இருந்தால் சிறுதான்னு உள்ளே போனோன்னே பாட்டு ஹை பிச்சில் பாட வேண்டிய பாட்டுலாம் பாடின்னு சொல்லிட்டு கேட்டேன் கிஃப்ட்டு ஆனால் காஷன் பண்ணுவோம் குரல் வந்து காப்பாத்துக்குங்க எனக்கு வந்து இந்த மாதிரி அமைஞ்சதுங்கிறது எல்லாரும் அது மாதிரி பிராக்டிஸ் பண்ண முன்னாடி சொல்லி வராது அந்த மாதிரி இது வந்து ஒரு டீப் கன்சர்ன் அபவுட் அடுத்த ஜெனரேஷன் ஆர்டிஸ்ட் வர வந்து என்கரேஜ் பண்றதுல இருந்து குரல் காப்பாத்திக்கிறதுல இருந்து அப்படி ஒரு கடைசி வரைப்பு சார் பார்த்தீங்க நான் அவரோட இதுக்கு நான் போகலை எனக்கு போனால் தாங்காதுங்கிறதுனால நான் போகலை ஒன்று ரெண்டு ரெண்டாவது ஹைதராபாத்தில் தான் ஒரு நிறைய கச்சேரிகள்லாம் வந்து வெளியூர்லாம் போக ஆரம்பிச்சு மேடை கச்சேரி நிறைய பண்ண அதுக்கப்புறம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஸ்ரீதர் சார் ரெக்கார்டிங்கில் பார்த்துருக்கேன் கேஎஸ்ஜி ரெக்கார்டிங்கில் அங்கே ரெக்கார்டிங்கில் பார்த்துருக்கோம் பண்ணியிருக்கோம் தூர்தர்ஷன் வரும்போது நிகழ்ச்சிக்கு வரும்போது பார்த்துருக்கோம் வேறு இவங்க லதா ராஜு இதில் வந்து கம்போஸ்டிங்கில் வந்து பா அவங்க ப்ரொடக்ஷனில் ப்ரோக்ராம் பாட்டிருக்கார் அவர் அப்போ ரெக்கார்டிங்லாம் வரும்போது போகும்போதுலாம் பாலு வரான்னு தெரிஞ்சுன்னா நானே வந்து ரொக்கார்டிங் தேட்டரில் போய் பார்க்குறது உண்டு அப்படி இல்லைன்னா என்ன என்னை கூப்பிட்றது தடியின்னு தான் கூப்பிட்றதான் நான் கூப்பிட்றது பாலுன்னு கூப்பிட்டா கூட என்ன கூப்பிட்ற என்னடா தடியான்னு வந்து நிற்கிறது என் ரூபா வந்து பார்த்து பேசிட்டு காஃபி சூடாக இருக்குமா கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சக்கரை இல்லாமல் கொடிப்பா கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஃப்ரெண்ட்லியாக பசுமையான நினைவுகளோட அப்படியே இது பண்ணியாச்சு அவரோட மரணங்கிறது வந்து பெருசாக பாதிச்சது அது வேறு விஷயம் ஆனால் பார்க்கறதுக்கு வந்து எனக்கு வந்து எனக்கு தம்பி இல்லை நீங்கள் சொன்னீங்க சார் அந்த இளையராஜா கங்கை மரம்லாம் ஆரம்ப காலத்தில் வந்து வருவாங்க அந்த ஜிங்கிள்ஸ் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி அப்போ நீங்கள் நினைச்சிங்களா சரி அவங்க பின்னாடி சிறுமாவில் பெரிய வாழாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாழறன்னு நினைச்சேன் ஆனால் இந்த அளவுக்கு அசத்துவாங்கன்னு நினைக்கல அதான் நினைக்கலன்னு சொல்லல ஏன்னா என் மனசில் வந்து கே மகாதேவனும் எம்எஸ் சுசனும் இங்கே இருக்கும் இங்கே இருக்காங்க தலைக்கு மேலே அவங்கள இவங்க நெருங்க வாங்கலாங்கிறது எனக்கு வந்து சந்தேகமாக இருந்தது எனக்கு ஆனால் என் நண்பர்கள் நல்லா வரணுங்கிறதுக்கு உண்டு இன்னும் சொல்ல போனால் என்னுடைய க திருமணத்துக்கு வந்து ராஜா அமரன் பாஸ்கர் மூணு பேருந்தான் காசே வாங்காமல் கச்சேரி பண்ணாங்க

ராஜா அப்போ தான் கார் வாங்கியிருக்கு கம்போசிங் முடிஞ்சது கேமராமேன் மின்சென்ட் அவருக்கு சூப்பர்வைசர் ஓவரால் சூப்பர்வைஷன் அக்கறை பச்சை டேரக்டர் வெங்கடேஷ் வந்து டேரக்ஷன் இருக்குது கம்போசிங் முடிஞ்சது கம்போசிங் முடிஞ்ச உடனே பெருமாள் எப்படி போ போகிறாங்க அப்படின்னு நான் ராஜா வண்டி இருக்குன்னு அதில் போய்டுறேன் இங்கே தெருக்கு அடுத்த தெரு ராஜா கூப்பிடவும் இல்லை நான் வா வண்டியில் வாங்கன்னு ஒரு சொல்லவும் இல்லை நான் உரிமை எடுத்துக்கிட்டேன் ராஜா வண்டி இருக்குது அதில் நல்லா போயிடுறேன் அங்கே தான் போகிறோம் அப்படின்னு வண்டியில் போயிட்டுருந்தோம் அவர் அந்த டியூனையும் மனசில் வச்சுட்டு இருந்தோம் அப்படியே ஹம் பண்ணிகிட்டே வந்துட்டு போய்ட்டுருக்கும்போது அப்போ அப்போ திரும்பி பார்க்க வேண்டிய சிரிக்க வேண்டியது பிடி போய்ட்டு இருந்தோம் இதே தெரு தான் அப்படின்னு தெருவுக்குள்ள வந்தாச்சு எங்கள் வீடு இதே வீடு தான் நான் அதே ராஜா தான் இதுதான் அந்த பாண்டேஜ் வந்து இன்னை வரைக்கும் போயிட்டுருக்கு அவரால் எனக்கு ஆதாயம் இல்லை என்னால் அவருக்கு நிச்சயமாக பொத்த பிசோ எந்த ஆதாயமும் கிடையாது ஆனால் அந்த இது வரைக்கும் பெருமானு சொன்னால் தெரியும் அவருக்கு ராஜான்னு சொன்னால் உலகம் பூரா தெரியும் அந்த உலகம்பூராக தெரிஞ்ச இளையராஜாவுக்கு பெருமாள் பேர் சொன்னால் தெரியும் அது ஒன்று தான் இன்னைக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி போயிட்டு இருக்கு அதுக்கு பிறகு மாதிரி அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப வருஷம் ஆச்சு அமரன் அடிக்கடி எங்கேயாவது ஒருத்தர் பார்ப்பேன் விழாக்கள் எங்கேயோ போகிறதோ இல்லை நான் சினிமா பக்கமே போகல மீடியாவை விட்டதுக்கப்புறமே மீடியாவில் இருக்கும்போதே நான் ஜாஸ்தி போனதில்லை முப்பது வருஷம் ஆச்சு சினிமா முப்பது நாற்பது வருஷம் இருக்கும் சினிமா கொண்டு விட்டு மறுபடியும் இப்போ திரும்ப ரிவை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ரெண்டாவது அவருடைய எல்லாமே இப்போ ரேஞ்சே வேறு மாதிரி ஆகிப்போச்சு பார்த்தால் பேசுவார் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படியும் அதனால் வெறுப்பு கிடையாது விரோதம் கிடையாது ஒன்றும் கிடையாது நம்ம நெருங்கி பாதுக்கான சந்தர்ப்பங்கள் வாய்க்கல அமைக்கல அப்படி விட்டாச்சு அதுமாதிரி கங்கை அமரனோட நட்பை பற்றி சொல்லி கங்கை அமரன் செல்ல பிள்ளை ரொம்ப எப்போவுமே ரொம்ப உரிமையோ எடுத்துக்குவார் என்கிட்ட கலாட்டம் பண்ணுறதும் உண்டு பேசுகிறது உண்டு பழகிறது உண்டு மரியாதையும் உண்டு அதே சமயம் அவங்களோட எனக்கு நெருக்கம் இல்லை எனக்கு இப்போ பாஸ்கர் வந்து முதல் முதல்ல படம் ஆரம்பிக்கும் போது கதை வேணுன்ட்டு என்கிட்ட வந்து கேட்க வந்தார் வீடு ஜெடுஞ்சினாச்சுன்னா உங்கள் அண்ணனுக்கு வந்து இவ்வளோ இதில் இருக்க தம்பி ராஜாவுக்கு வந்து இப்போ அவர் கிங் மேக்கர் மாதிரி அவருக்கு வந்து ப்ரொடியூசர் மேக்கர் டைரக்டர் மேக்கர் உட்காந்துருக்காரு நீ எங்கிட்ட வந்து கதை கேட்குறீங்களேண்ணே இல்லைண்ணே உங்கள் உங்களிலேந்து நான் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறார் நடக்கல அது வேற விஷயம் அதுக்கப்புறம் பாரதி ராஜா வச்சு அலைகள் போட ஆரம்பிச்சாங்க அவங்க பாஸ்கர் இந்த ஒருத்தர் வீட்டுக்கு வீட்டுக்கே வந்து இது பண்ணுவார் அமரன் எங்க பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் பேசுவார் பேசுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும் நாங்கள் அடிக்கடி சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அந்த காலத்தில் வந்து அவங்க அண்ணன் தம்பி அவங்க இந்த பவுலர் பவுலர் பிரதர்ஸ்னு சொல்லி அவங்களோட திரும்ப பிரபலமாக சொல்லுவாங்க சோ அவங்க அண்ணன் தம்பிகளை அவங்க பழகின காலங்களில் நீங்க அது எப்படி எப்படி எங்க வீட்டு பக்கத்துல காரணேஸ்வன் கோயில் சீட்ல இருந்தோம் அங்க அவங்க ஒரு மூணு பேருமே ஒன்றா தான் இருந்தாங்க ராஜா கல்யாணம் பண்ணியிருக்கிறது வந்து அவங்களோட சிஸ்டர்ஸ் டாக்டர் தான் அதனால் அந்த அண்ணினி யாரோ பூசா வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணன் தம்பி பிரிச்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் கா தானே அந்த வீட்டுல வந்தது ராஜாவோட அம்மா வந்து அந்த பொண்ணு தான் நமக்கு வந்து மருமகளை அப்படிங்கறது ஏற்கனவே நாள் இதுலயே அவங்க தீர்மானம் பண்ணாதனால அந்த குடும்பத்துல நாலு மூணு பேருமே தான் வளர்ந்தாங்க இது பண்ணாங்க அப்புறம் அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இண்டிவிஜுவல் இது வந்ததுக்கப்புறம் தனி தனி வீடுகள் வாய்ப்புகள் பட வாய்ப்புகள் அது பாஸ்கர் தான் வந்து ஒரு ப்ரொடியூசராக எப்படி வர மற்றபடி பெரிய அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் அளவுக்கு அவங்க ஷைன் பண்ண முடியாம போச்சு லைஃபும் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தோட நெருக்கம் இல்லாமல் போச்சு எனக்கு அவசியம் இல்லை நீங்க வேலை பார்க்கும் தான் நம்ம தேவா வந்து அங்கே ஃப்ளோர் மேனேஜரா கூட இருந்திருக்காரு ஆமா ரேடியோ இதில் தூர்தர்ஷன்ல வந்து